அனைவருக்கும் வணக்கம். இந்த கோவிட் நைன்டீன்னால எவ்வளோ பிரச்சனைகளை எல்லாரும் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியும் என்று தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதனால தான் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நீதேரசர் அவர்கள் இங்கே பேச வந்திருக்கிறார். அது ரொம்ப நமக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் தரக்கூடியது. அவருடைய பேச்சுக்களை நிறைய கம்பன் விழாக்களில் நான் கேட்டிருக்கிறேன். மிக குறிப்பாக புதுவை கம்பன் கழக விழாக்கள், புதுக்கோட்டையில் நடந்த கம்பன் விழாவில் கூட ஜஸ்டிஸ் சுரேஷ்குமாரும் நம்முடைய நீதியரசர் சுந்தரேஷையா அவர்களும் வந்திருந்தார்கள். மதுரையில் நடந்த ஒரு விமன் லாயர்ஸ் கான்ஃபரன்ஸில் கூட அவர்கள் பேச்சை நான் கேட்டேன். மிக அழகாக ஒரு செய்தியை ஆழமாக படித்து அதை தயார் செய்து கொண்டு வந்து பேசுவது என்பது நம்முடைய நீதியரசர் இருக்கக்கூடிய சிறப்பு. நம்முடைய உச்ச நீதிமன்ற நீதியரசர் ராமசுப்ரமணியன் அவர்கள் கூட இந்த செய்தியை வியந்து பேசுவார், இவ்வளவு ஆர்வமாக நம்முடைய சுந்தரேஷ் ஜெய் இருக்கிறார் என்று. இன்னும் சரியாக சொல்வதானால், நான் இளம் வழக்கறிஞராக உள்ளே வந்தபோது அவருடைய தந்தையார் நீதிமன்றத்திலே வாதிடுவதை நான் ரசித்து கேட்பேன். ரொம்ப இயல்பாக ஒரு செய்தி நடந்தது. இந்த கோவிட் சிச்சுவேஷனுக்கு முன்னால பிப்ரவரி நினைக்கிறேன், நான் ஈரோடு கல்லூரிக்கு பேச போயிருந்தேன். அந்த கல்லூரிக்கு இவருடைய தந்தையார் தலைவர் என்று அப்போது எனக்கு தெரியாது. அங்கே பார்த்து ஒரே வியப்பு. பின்பு பழைய செய்திகள் நிறைய பேசிக் கொண்டிருந்தோம். அப்படியே நம்முடைய ஜஸ்டிஸ் நிறைய கூட்டங்கள் பேச போதையும் பேசிக் கொண்டிருந்தோம். அவருக்கு ஒரு தந்தைக்கே உரிய மகிழ்ச்சி அதிலே இருந்தது. இதுல ரொம்ப வியப்பு என்ன என்றால், புறநானூறு பற்றி நம்முடைய நீதியரசர் பேசுகிறார் என்பதுதான். எனக்கு நான் இரண்டாவது முறை ஓம் பிரகாஷ் டீம் சேசமுத்திரி கேட்டேன், தலைப்பை இன்னொரு முறை சொல்லுங்கள் என்று. என்ன என்றால், சங்க இலக்கியம் சார்ந்த இந்த புறநானூறு செய்யுள் வடிவிலேயான வரிகளை கொண்ட ரொம்ப கடினமான வரிகள் எல்லாமே. இன்னும் சரியா சொன்னால், கல்லூரி பள்ளியிலெல்லாம் சாய்ஸ்ல விடக்கூடிய பாடல்கள்ல புறநானூற்று பாடல் இருக்கும். அவ்வளவு கடுமையா இருக்கும். பிஹெச்டி படித்து முடித்து இருக்கக்கூடியவர்கள் கூட அதுல கொஞ்சம் தடுமாறுவார்கள். பொதுவாக நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நம்ம எல்லாருக்குமே வந்து காலையில வாக் ரன்னிங் பழக்கம் இருக்கும். நம்ம அப்படி காலையில போறப்ப நம்ம ஷூக்குள்ள ஒரு சின்ன கல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால நடக்கவோ ஜாகிங் வாக்கிங் எதுவும் ரொம்ப சிரமமா இருக்கும். நின்னே அந்த கல்லத்துக்கு வெளியே போட்டாதான் அடுத்து கண்டினியூ பண்ண முடியும். ஏன், இது நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அனுபவம் தான். இந்த செய்தியை புறநானூறு பேசுகிறது. இந்த உதாரணத்தை புறநானூறு எதுக்கு சொல்லுகிறது என்றால், வயசுல ரொம்ப சிறிய வீரன் அவன், ரொம்ப சின்னவன், ஆனால் எதிரிகளை அவன் கலக்கு கலக்கென்று கலக்கி விட்டான். எப்படி என்றால், செருப்பிடை சிறு பரல் அண்ணன். இது உதாரணம். இதை நிறைய தமிழ் படித்த பேராசிரியர்கள் இருக்கும் போது நான் பேசிக் கொண்டிருக்கிற போது, அந்த பேராசிரியர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் எல்லோருமே இது எதிலே வருகிறது என்றார்கள். இது புறநானூறு என்றேன். எந்த பாட்டில் என்றார்கள். நீங்கள் பிஹெச்டி எல்லாம் சரண்டர் பண்ணிட்டு வாங்க சொல்றேன்னு சொன்னேன். எதற்கு சொல்லுகிறேன், கடினமானது. அதை துடிவுடன் நம்முடைய நீதியரசர் பேச வந்திருக்கிறது நமக்கு பெரிய மகிழ்ச்சியை அளிக்கிறது. புறநானூறு மாதிரி அகநானூறுன்னு ஒண்ணு உண்டு. அந்த வேறுபாடுகளை எல்லாம் நீதியரசர் அவருடைய பேச்சில குறிப்பிடுவார் என்று நினைக்கிறேன். புறம் என்பது வீரத்தை, பெருமையை, கொடைத்தன்மை, அதையெல்லாம் பேசுவது. அகம் என்பது காதல், தலைவன், தலைவி என்று பேசும். அதனால்தான் அகநானூரை விட புறநானூரை ரசிப்பவர்கள் அதிகம். ஏராளமான தமிழர் பெருமை கருத்துக்கள் கொட்டி கிடக்கக்கூடிய கடல் புறநானூறு. அதிலே முத்தெடுத்து நமக்கு கொடுப்பதற்காக நீதியரசர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ரொம்ப பெருமை ஐயா நீங்கள் வந்தது. அதுல புறநானூறு பத்தி நீங்கள் பேசுவது ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் பேச்சை வியந்து ரசிக்க எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று, நீதியரசரையும் வரவேற்று என்னுடைய சொற்களை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம் அனைவருக்கும். எனது பணிவான மாலை வணக்கங்கள். வழக்கறிஞர் சிவசண்முகம் அவர்கள் என்னை கூப்பிட்டு பேச சொன்ன பொழுது உடனே ஒத்துக்கொண்டேன். அதற்கு சில காரணங்கள் உண்டு. ஒன்று, புறநானூற்றை நாமும் படித்துக் கொள்ளலாம் என்று ஒரு காரணம். இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு இரண்டாவது காரணம், புறநானூற்றை பற்றி மற்ற எல்லோரும் திரு ராமலிங்கம் அவர்கள் சொன்னது போல பள்ளியிலையும் கல்லூரியிலையும் படித்திருப்போம். அதில் உண்மையான தாற்பயம் என்ன என்று மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது
இது எல்லாத்தோட முன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதை பத்தி யாருக்குமே அதிகம் தெரியாது, அதனால நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்குவாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ரெண்டு நாள் கழிச்சு ஒரு மறுபடியும் போன் பண்ணார் சிவசண்முகம், சார் உங்களுக்கு வந்து வழக்கறிஞர் ராமலிங்கம் வந்து உங்களை வரவேற்பு வரவேற்று பேசுவார். எனக்கு அதை கேட்ட உடனே பகீர் ஆயிடுச்சு. திரு ராமலிங்கம் அவர்கள் ஒரு தமிழ் அறிஞர், நேராக பேசுறதுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவரும் திரு ராமசுப்ரமணியம் அவர்களும் கல்லூரி தோழர்கள். அந்த காலகட்டத்திலே அவர்கள் வெற்றி பெறாத போட்டிகளே கிடையாது. மற்றவர்கள் போலதான் நானும் அந்த காலத்துல தமிழ்ல வந்து படிக்கிறதுனா கோனா தமிழ் மொழி தான் படிப்போம். இந்த மாதிரி தமிழ் பாட்டுன்னா அதை ஒரு மனப்பாடம் பண்ணி அதுக்கு தோனா தமிழ் உரையை படிச்சுட்டு அப்படியே வந்துடுவோம். இங்கே என்னுடைய கருத்தை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய கல்வி முறையிலே ஒரு அடிப்படை குறை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக ஒரு மொழியை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். நம்ம ஒரு லாங்குவேஜ் நம்ம முதல்ல தெரிஞ்சுட்டு மற்ற சப்ஜெக்டுக்கு அப்புறம் படிக்கணும். ஆனால் நம்மளுடைய கல்வி முறை பாருங்கள், தமிழில் வந்து 40 மார்க் வாங்கினா போதும்னு நினைக்கிறோம். சயின்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாம் அதிகம் வாங்க நினைக்கிறோம். என்னை பொறுத்தவரை இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை என்று நினைக்கிறேன். ஒரு மொழியை நன்றாக அறிந்தவன் மற்ற துறைகளில் மிக சிறந்து விளங்க முடியும் என்று கருத்து. அப்படி கோனார் தமிழரை படித்து மற்றவர்கள் மாதிரி 40 மார்க் வாங்கி எஸ்எஸ்எல்சியை படித்து முடித்து விட்டு பியூசி, அதுக்கப்புறம் பியூசியே கிடையாது, பியூசியை முடித்து விட்டு லயலாவிலே கடைசியாக கிடைத்தது சரித்திர பாட மட்டும்தான். சரித்திர டிபார்ட்மெண்ட்ல படிச்சு லா காலேஜ் முடிச்சு வழக்கறிஞர் ஆகி திரும்ப ஒரு விதியின் வசமாக நீதிபதியும் ஆகிவிட்டேன். நான் நீதிபதி ஆகி 11 வருடங்கள் ஆகின்றன. 2-3 வருடங்கள் நீதிபதியாக இருந்த பிறகுதான் ஒரு நாள் நீதியரசர் ராமசுப்ரமணியம் என்னை பாண்டிச்சேரிக்கு கூட்டி சென்றார். அவரோடு போய் அந்த விழாவை பார்த்த பிறகுதான் தமிழை கற்றுக்கொண்ட வேண்டும் என்று எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஆகவே என்னுடைய முதல் நன்றி அவருக்கு. அவருடன் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது அந்த ஆர்வம் அதிகமாக இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் அது அதை விட்டுட்டு நான் மீண்டும் அதை படித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று என்னை தூண்டியது நீதியரசன் மகாதேவன். ஆக இந்த இரண்டு பேரும் மிகச்சிறும் தமிழ் அறிஞர்கள். எனவே இந்த நிகழ்ச்சியிலே அவர் இரண்டு பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு காலையில உட்கார்ந்து அந்த வாட்ஸ்அப் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். வாட்ஸ்அப் பார்த்து ஒரு டக்குன்னு பார்த்தா திரு ராமலிங்கம் அவருடைய அது போட்டோ இருந்தது இல்லை. இன்னைக்கு காலையில் அவருடைய பேச்சு அதை போட்டு பார்த்தேன். மார்கழி பெருநாள் அப்படின்னு அகத்தியர் டிவியில மார்கழி பெருநாள் பத்தி பேசுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு 8 குறள்கள் கண்ணதாசனுடைய ஒரு பாடலிலே வருகின்றது அப்படின்னு. அது என்ன பாடல் சொன்னார், 6 மடமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. இவரை போன்ற தமிழ் அறிஞர்களுக்கும் நமக்கள் வித்தியாசம் என்னன்னா, படித்ததை நாம் சொல்ல வேண்டும் நினைப்போம், ஆனால் அவர் அறிந்ததை நமக்கு புரியும்படி சொல்வார்கள். அது தமிழ் அறிஞர்களுக்கும் சொல்ல
கட்டுப்படுத்தும் சில சில வித்தியாசம். மிக பல பல நூல்கள்லாம் இருக்காது. கம்பராமாயணத்திலே எனது உரையை துவக்கலாம் என்றிருக்கிறேன். பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுவோம் ஒண்ணா. உலகத்துல மூன்று பேர் சொன்னதற்கு ஒன்றும் பொருள் கிடையாது. பைத்தியக்காரன் ஒரு பைத்தியம் பிடித்த ஒரு மனிதன் சொல்வதற்கு வந்து பொருள் காண முடியாது. அறிவில்லாமன் சொல்வதற்கு பொருள் இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஒரு அளவு கடந்த பக்தி இருக்கிறவனுக்கு பக்தி நிலை நிலையை ஒரு நிலையை தாண்டிவன் சொல்வதற்கு பொருள் இருக்க முடியாது. அபிராமி பட்டர் சொல்வது சொல்வதற்கு பொருள் இருப்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் படித்தவரை இந்த புறநானூற்றிலே அத்தனை பொருள்கள் பண்ணி பிறகு கிடைக்கின்றன. ராமலிங்கம் அவர்கள் சொன்னார்கள், அகம் புகப்புறம் என்று இரண்டு வகை. அகம் என்பது என்று சொன்னார்கள், காதல் என்று சொன்னார்கள், களவு, காமம், இதையெல்லாம் ஒரு அகத்திலே எடுத்துக்கொள்ளலாம். அகத்தை தவிர மற்றது எல்லாம் புறம் என்று எடுத்துக்கொள்ளலாம். மன்னர்களை பாழ்வது புறம் என்பது வாழ்க்கை முறை. 2000 வருடத்துக்கு முன்பு தமிழன் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறது புறநானூறு ஒரு சான்று, ஒரு எழுத்து வடிவமான ஒரு சான்று. பல துறைகளில் எப்படி வாழ்ந்தான், ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் அந்த காலத்தில் இருந்திருக்க வேண்டும். இப்ப எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு மதம் சார்ந்த விதமாக எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு பழனிமலை இருக்கிறது, திருப்பதி இருக்கிறது, ராமேஸ்வரம் இருக்கிறது. இந்த கோவில்களுக்கெல்லாம் முற்பட்டது புறநானூறு. தமிழ் தாத்தா உவே சா அவர்கள் தன்னுடைய முயற்சியால் இதை அச்சிலே எட்டினார்கள். ஸோ இது வந்து ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் வச்சுக்கலாம் நம்ம. இப்போது புறநானூற்றுக்கு வருவோம். பல புலவர்கள் பல பாடல்களை பாடியிருக்கிறார்கள். ஆகவே அந்த புலவர்களின் பெயர்களெல்லாம் சொல்லாமல் சில பாடல்களை ஒரு கதையாக ஒரு புலவன் சொல்லுவது போல் நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல தமிழன் என்பவன் யார், அதுக்கு ஒரு டெஃபினிஷன் புறநாட்டில் கொடுக்குறாங்க. யார் தமிழன், தமிழ் அறிந்தவன் மட்டுமே தமிழனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டெஃபினிஷன். மிக அழகான ஒரு பாடல், இந்த உலகம் ஏன் இன்னமும் அமைதியாக ஒரு நிலைப்பாடோடு சென்றிருக்கிறது, கொண்டு கொண்டிருக்கிறது. அந்த கேள்வியை கேட்டுட்டு அந்த புலவர் அதுக்கே பதில் சொல்றார், உண்டால் அம்ம வாழை இவ்வுலகம், இந்திரம் அமிழ்தம் ஈவதென்றாயினும் இனிதன தமிழர் உண்டிலே. அமிழ்தத்தை அதை விட சிறப்பாக இருக்க முடியாது. பார்க்கலே கடைந்தெடுத்த அமிழ்தம், அதை தன்னுடைய முயற்சியிலாதோ அல்ல முயற்சினாலோ அல்லது மேலோ ஒரு இந்திரனை கொண்டு வந்து கொடுத்தா கூட ஒரு உண்மையான தமிழன் கணக்கென்று நினைத்து அதை குடிக்க மாட்டான். முனிவிலர், துஞ்சிலர், யாருக்கும் யாரிடம் கோபப்பட மாட்டார். யாரிடம் தன்னுடைய முயற்சியிலேயே பின்வாங்க மாட்டார். புகழ் என்றாயினும் உயிரினம் கொடுப்பார், புகழுக்காக உயிரை கொடுப்பார். அது பழியாக இருந்தால் உலகத்தை கொடுத்தாலும் வாங்க மாட்டார். இப்படிப்பட்ட குணாதிசை கொண்டவன் தமிழன். இது எல்லாம் விட மேலாக அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா பிறர்கள வாழும் உண்மை என்ன. இப்படிப்பட்ட கேரக்டர்லாம் இருந்தாலும்
தனக்காக அவற்றை உபயோகப்படுத்திக் கொள்ளாமல் மற்றவர்களுக்காக யார் வாழுகிறோனோ அவன் தான் உண்மையான தமிழன். தமிழன் எனக்கு ஒரு டெஃபினிஷன் பாருங்க, அதுதான் அவங்க சொன்னாங்க. நாடா கொன்றார், காடா கொன்றார், அவளா கொன்றோம், மிசையா கொன்றார், எவ்வளி நல்லை ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலையம். எந்த இடத்திலே நல்ல மனிதர் இருக்கிறார்களோ அந்த இடம் நல்ல இடம், அது காடாக இருக்கலாம், நாடாக இருக்கலாம். அப்படி தமிழனுக்கு ஒரு டெஃபினிஷன். இது புறநானூற்றில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, புலவன் என்பவன் யார்? புறநானூற்றிலே ஜாதி மத பேதங்கள் இருந்ததனால் கல்வி கற்பதற்கு ஒரு ஜாதியில் இருப்பவர்களுக்கு மற்றொரு கல்வி கற்பதற்கு இங்கே எப்பொழுது தடை இருந்ததா? தடையை மீறி அவன் வர முடியுமா? அப்படி அவன் தடையை மீறி வந்தால் அவனுக்கு அங்கே கிடைக்கின்ற மரியாதை என்ன? இந்த கேள்வி வருகிறது. அதற்கு ஒரு அழகான அடுத்த பாடம், புலவன் என்பவன் யார்? புலவன் என்பவன் ஒரு ஜாதியோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தையே சார்ந்தவன் அல்ல. எப்போ எவன் ஒருவன் கல்வி அறிவிலே தேர்ச்சி பெற்று இருக்கிறானோ அவன் அங்கே புலவனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். அப்போ ஒரு மனிதன் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடல் பாருங்கள், உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்பு ஓர் அண்ண உடன் வயிற்றுள் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். ஒரு குடியில் பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது அவற்றுள் அறிவுடையவனை ஆறு அரசும் செல்லும். வேட்பால் அறிந்த நாட்பார் உள்ளில் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்படுமே. குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் மூத்தவனை பார்த்துதான் மரியாதை செலுத்துவார்கள். ஆனால் புறநாட்டு உள்ள காலத்தில் அது இல்லை. நாலு மகன்கள் இருந்தால் அங்கே எவர் ஒருத்தன் கல்வியிலேயே தேர்ச்சி பெற்றுக்கானோ அவனுக்கு தான் மரியாதை. சிறப்பின் பாலால் தாயும் மனம் பிரியும், மனம் திரும்பியும். அப்ப அந்த தாயே எந்த குழந்தை அறிவில் சிறந்திருக்கிறதோ அந்த குழந்தையை எடுத்து அணைத்துக் கொள்ள ஒரு ஆசை வரும். தாய்க்கு எல்லாம் சம்பந்தம், அந்த கல்வியினுடைய முக்கியத்தை சொல்வதற்காக சொல்லப்பட்ட கருத்து. அரசனும் அப்படி அதிவேசி செய்வான். இப்படி கல்வி கற்றவன் வேற்றுமை தெரிந்த நான்கு பிரிவுகளுக்குள்ளே, பிரிவு என்பது அவன் செய்கின்ற தொழிலால் வந்தது. அந்த நான்கு பிரிவிலே ஒரு பிரிவில் இருப்பவன் கல்வியில் சிறந்து மற்றவர்களால் அங்கீகரிப்பட்டவென்றால் அவன் அங்கே மேலே செய்ய முடியும். ஆக புலவன் என்பவன் அறிவிலே சிறந்தவன், பிறப்பினால் வந்ததல்ல. இது 2000 வருடத்திற்கு முன்புடே இருந்த நிலை. இதை புறம் நமக்கு சொல்லுகின்ற பாடம். இப்படிப்பட்ட ஒரு புலவன் அறிவை அடைந்த அறிவிலே சிறந்து விளங்கிய ஒரு புலவன் ஒரு நாள் தன்னை தயார்படுத்திக் கொண்டு வெளியே போகிறான். வெளியே போகின்ற பொழுது அங்கே அவனை நிறுத்தி ஒருவன் கேட்கிறான், ஐயா நீங்கள் புலவர் தானே என்று. ஆமாம். நீங்கள்
உளவாக பலவிடமாக இருக்கிறீர்கள், ஆனால் பார்ப்பதற்கு இளமையான தோற்றத்திலே இருக்கிறீர்கள், எப்படி என்று கேட்டான். அதற்கு அந்த புலவன் சொன்ன பதில், நல்ல மனைவியும் தவறு செய்யாத ஒரு குழந்தைகளும் தன் சொல்லை கேட்கின்ற சுற்றமும் அறுவடியோர் நட்பும் நீதி தவறாத அரசனும் இருக்கின்ற ஊரிலே வாழ்கின்ற மனிதன் மூப்பு என்பதை அடைய மாட்டான் என்று சொன்னான். மிக அழகான ஒரு பாடல். யாண்டு பல ஆகி நிறையுட ஆகிதர் யாண்டு ஆகிதர் என வினவுதர் ஆகின் மாண்ட மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்டனையினரின் இளைவரும் வேந்தும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் மேல் ஆண்டு அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் இவரின் ஊரே என்று சொன்னார். இப்படி நல்ல மனிதர்கள் என்று சுற்றி இருக்கிற பொழுது அன்பழகா அகலாத மனைவி அறத்திலே வாழ்கின்ற என்னுடைய மக்கள் உறவினர்கள் அறிவின் பால் செல்கின்ற நண்பர்கள் நீதி நெறியை கடைபிடிக்கின்ற மன்னவன் இருக்கின்ற நாட்டிலே வாழ்வதால் நான் என்றும் இளமையோடு முடிகூட அரைக்காமல் இருக்கிறேன். அந்த புலவன் இறங்கி அப்படியே வீதியிலே போகிறான். வீதியில போறப்ப அவனுடைய பல சில காட்சிகள் கண்ணிலே படுகின்றன. ஒரு இடத்திலே பார்க்கவும் ஒரு வீட்டில் அங்கே சோகம் தப்பி கிடக்கிறது. பறை அங்கே கொட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் தன்னுடைய கூந்தலை அவிழ்த்து விட்டு பொட்டிழந்து அழுது கொண்டிருக்கிறாள். கண்களிலே நீர் தாரை தாரையாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரம் போன பிறகு மற்றொரு வீடு இருக்கிறது. அங்கே எங்கும் மங்களமாக இருக்கிறது. ஒரு வீட்டிலே இழவு, இன்னொரு வீட்டிலே மங்களம். ஒரு வீட்டிலே ஒருவன் இறந்து விட்டான், கணவன் இறந்து விட்டான், இன்னொரு வீட்டிலே மனமேடையாக அங்கே திருமணம் நடக்கப் போகிறது. இதை இரண்டையும் கவிஞர் புலவன் பார்க்கிறான். என்ன ஒரு வேடிக்கை! ஓரில் நெய்தல் கரங்க, ஓரில் ஈந்தன் முளவின் பாணி தழுமன், புனைந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் பூதன் கண் 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 சிவக்க படைத்தோன் மன்ற இப்பண்பிலான் இன்னாது அம்மை உலகம் இனிது காண்க இதன் இயல் குணந்தோரே என்றான். வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சோகமும் மாறி மாறி வரும். இன்று ஒரு வீட்டிலே இறப்பு, இன்று மற்றொரு வீட்டிலே ஒரு மங்கள நிகழ்ச்சி. பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வரும். கண்ணதாசன் சொன்னது போல, இறைவன் ஒரு நாள் உலகைக்கான தனியே வந்தான் என்று சொன்னாங்க. ஒரு பாடல் இருக்கும் சாந்தி நிலையத்தில், அது போல ஒரு மனிதன் அதை வாழ்வே இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான். இப்படி இறப்பையும் பிறப்பையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏன்னா அது வாழ்க்கையின் தத்துவம் சொன்னான். இதை உணர்ந்து அந்த புலவன் வீட்டுக்கு வந்து யோசிச்சார். அவனுடைய அனுபவத்தெல்லாம் கலந்து அவன் எழுதிய பாடல் தான் நமக்கு எல்லாம் தெரிந்த பாடல்.
யாதும் ஊரே யாவரும் கேள்வி. எல்லா மனிதர்களும் அடிப்படையிலேயே ஒன்றுதான். நல்ல குணம் இருக்க மனிதன் வந்து நம்மளுடைய நம்மளுடைய சக உறவினர் ஆவான். தீதும் நன்றும் பிறந்தரவாரா, தீதும் நன்றும் பிறந்தரவாரா, இதை இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். தீதும் நன்றும் நம்மால் வரக்கூடிய ஒன்று, அல்லது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நம்மிடம் இருக்கிறது. தீது ஒன்று நடந்தால் அதற்கு காரணம் இருக்கணும். மேபி இப்ப நமக்கு நம்முடைய செயற்பாடுகள் வந்திருக்கலாம், இந்த பிறவியிலோ முற்பிறவியிலோ. நன்மையும் அப்படித்தான். ஆனா இரண்டையும் ஒருங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை. நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன. பொதுவா மகிழ்ச்சியும் வருத்தமும் மனிதனுடைய மனநிலையை பொறுத்து பொறுத்திருக்கிறது. அன்னைக்கு கூட நீதியரசர் ராமசுமி அழகாக கண்ணாசனுக்கு பாட்டு சொன்னார், மனித ஜாதியில் துயரமானதே மனதிலால் வந்த நோயாடான்னு அழகாக பாட்டு பண்ணார், கண்ணதாசன் பாட்டு சொன்னார். இப்ப பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் படிப்புக்கும் இந்த இந்த ஒரு ஒரு மெச்சூரிட்டிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி பார்ப்பேன், நம்ம வீட்டிலேயே பெண்கள் இருக்கின்ற பொழுது ஒரு வேலைக்காரர் ஒரு வீட்டிலேயே நமக்கு ஒரு உதவியாளர் ஒரு ஒரு பெண் வருகின்ற பொழுது பலதரப்பட்ட பிரச்சனையும் சுகத்தையும் உள்ளடக்கி கொண்டு வீட்டுக்குள்ளே வருகிறார். கணவனுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், குழந்தைகள் மனநிலை கொண்டுள்ள இருக்கலாம், நாளை என்ன நிலை என்று அவர்களுக்கு தெரியாது, வீட்டிலே நோய் ஏற்பட்டவர்கள் இருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம். இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த மற்றவருடைய வீட்டுக்கு தன்னுடைய வேலை செய்ய அவங்க வருகின்ற பொழுது முகத்திலே ஒரு மகிழ்ச்சியை நாம் காண முடிகிறது. ஒரு ஒரு சுமைப்பின்றி ஒரு 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 எந்த விதமான ஒரு 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 ரியாக்ஷன் இல்லாமல் அவங்க அவங்க வேலை செய்கிற பார்ப்போம், நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். கஷ்டங்களை உள்ளடக்கி கொண்டு நாளை வருகின்ற நாள் நல்லதாக இருக்கும், நீங்கள் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்காங்க பாருங்க. ஆனால் அதே நம்மை எடுத்துக்கொண்டு விட்டோம் யாருக்கு ஒரு சின்ன ஒரு 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 சின்ன ஒரு சின்ன ஒரு தோண்டிக்கு நம்ம தாங்கிக் கொள்ள முடியாது. நான் பார்த்த வரைக்கும் படித்தவர்களிடமே அதிகம், படித்தவர்களிடம் பதவியில் இருப்பவர்களிடம் அதிகம் தோல்வியை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை நம்ம இல்லை. என்ன உட்பட இதை மிக அழகாக புறநாட்டில் இந்த கவிஞர் சொல்றார், இறப்பும் பிறப்பும் ஒன்றுதான், அதனால வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் ஒன்றுதான். எப்படி மழைநீரிலே வருகின்ற மலையிலே வருகின்ற நீர் ஆறாக மாறி அதிலே ஓடம் போடுகின்றதோ அதுபோல வாழ்க்கை என்று சொன்னான். உங்களை எல்லாருக்குமே தெரிந்த பாடல்கள் நான் சொல்ல விரும்பவில்லை. கடைசியில் ரெண்டு வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு, மாற்றியில் பெரியார் வியத்தல் இளனே சிறியோர் இகழ்தல் அதனும் இளன. ரொம்ப 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 மிக பிடித்தமான ஒரு வார்த்தை ரெண்டு தான். இன்றைக்கு காலகட்டத்திலே நாம் எல்லாம் ரொம்ப நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம். ஒரு ஜட்ஜ் இருக்கிறனால நம்ம வந்து ஒரு பதவி, மனிதன் ஒரு ஒரு பதவி, ஒரு 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 செல்வன்னா ஒரு செல்வந்தன், ஒரு பதவியில் இருக்கணும். பதவி பதவி இருக்கிற வரைக்கும் இருக்கும். அந்த பதவிக்குறிக்கூடிய மரியாதையை விட்டு அந்த மனிதனை நம்ம புகழ்கின்ற பொழுது அங்கே நாம் நாமாக இல்லையா, அதே மனிதன் அந்த பதவி விட்டு இறங்கிய பிறகு நாம் அந்த புகழ்ச்சியை அவன் சொல்வதில்லை. அழகாக திருக்குறள் உள்ள பல்லுன்னு சொன்ன மாதிரி, கண்ணின்று கண்ணூரை சொல்லினும் சொல்லிருக்க முன்னின்று பின்னோக்கி சொல்லலாம். நிறைய பேர் இன்னைக்கு தகுதிக்கு மேல நம்ம போடுறோம். அதே போல் நமக்கு கீழ் இருக்கு கீழே இருக்கிறவர்களே நம்ம வந்து அவனுடைய அவனுடைய சக மனிதனாக மதிக்காமல் அவனை இகழ்கிறோம். இது இரண்டும் தவறு. எந்த ஒரு மனிதன் தனக்கு
கீழே பணிகொண்ட ஒருத்தனை ஒரு மனிதனாக அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையோடு செய்யறானோ அவன் தான் உண்மையான மனிதன். பாருங்க, இந்த தத்துவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் பதிவு செய்து வைத்திருக்கிறான். மிக அற்புதமான ஒரு ஒரு வரிகள் தான் சொல்லுவார்கள். இந்த தத்துவத்தை இனிமேலாவது நம்ம உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த புலவன் மனைவியிடம் சொல்லிவிட்டு மன்னனை பார்க்க போகிறான். அழகா புறநானூற்றில் புலவரை சொல்லும் பொழுது அவர் என்று தான் சொல்லுகிறார். மன்னனை பற்றி சொல்லும் பொழுது அவன் என்கிறான். அந்த 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 ரெஸ்பெக்ட் for the learning is higher here. அவன் என்னதான் அறிவுள்ளவனாக இருந்தாலும் அவன் இரவலன், கொடுக்க வேண்டிய மன்னன் புறவலன். ஆனா இதுல ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு அம்சம் என்னவென்றால், பொருள் வேண்டும் என்று இவனும் கேட்கப் போவதில்லை, வேண்டுமா என்று அரசனும் கேட்கப் போவதில்லை. அதுதான் அதனால ஒரு ஒரு அழகான ஒரு விஷயம். ஏன்னா ரெண்டுமே அசிங்கமான விஷயம். அது கேட்டு கேட்பது என்பது ஒரு தவறான ஒன்று, கேட்டு கொடுக்காமல் இருப்பது அதை வேறு தவறான ஒன்று, கேட்காமல் பெறுவது ஒன்று ஒன்று, கேட்காமல் கொடுப்பது அதை விட பெரிய விஷயம். ஈயண்டு இரத்தல் இழிந்தற்று அதன் நேர் ஈயே நின்றல் அதனினும் விழுந்தற்று, கொள்ளென் கொடுத்தல் உயர்ந்தற்று அதன் நேர் கொள்ளேன் நின்றல் அதனினும் உயர்ந்தற்று. அந்த அந்த ரெண்டு பேரும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போறாங்க. கொடு என்பது என்பது கொடுக்கிறான் மன்னன், இவர் கேட்பதில்லை அவனுக்கு அவனும் கேட்பதில்லை, இவருக்கு உரிய பரிசை அவன் கொடுக்கிறான். அப்படி மன்னரிடம் அந்த புலவன் போன பிறகு அவன் அவரிடம் பல வாரம் பேசிவிட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறான். புலவர் அவர்களே, நான் மன்னன், நீங்கள் புலவர், நானும் மனிதன், நீங்களும் மனிதர். இருந்தாலும் ஒவ்வொருக்கு ஒருவர் ஏனிப்பிள்ள வித்தியாசம் என்ன, எப்படி ஒரு ஒரு பாகுபாடு, ஏன் இப்படி இதை வருகிறது என்று கேட்கிறார். புலவர் வந்து இதற்கு பதில் உனக்கு நான் சொல்கிறேன் என்று அவனை கூட்டிக் கொண்டு செல்கிறார் ஒரு காட்டுக்கு. அந்த காட்டுக்கு அவர் கூட்டிக் கொண்ட பொழுது அங்கே ஒரு வேடன் இருக்கிறான். அந்த வேடனை பார்த்து கேட்கிறார். அவன் சொன்னான், நான் படிக்காதவன் ஐயா, எனக்கு தெரிந்தது இந்த ஒரே ஒரு தொழில் தான், இதைத்தான் நான் வேட்டை இடத்தான் பிழைக்க வேண்டும் என்று. இதை புலவரை கேட்டுவிட்டு அவன் சொல்றார், இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும், நீ மன்னன், இந்த நாட்டுக்கு நீ அரசன், அவன் வேடன். ஆனால் பல விஷயங்கள் உங்கள் இருவருக்கும் பொது. கடல் என்பது எல்லாருக்கும் பொது, இயற்கை என்பது எல்லாருக்கும் பொது, உணர்வு என்பது எல்லாருக்கும் பொது. இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவனிடம் கல்வி இல்லை, உன்னிடம் கல்வி இருக்கிறது. அவனிடம் பொருள் இல்லை, உன்னிடம் பொருள் இருக்கிறது. இதுதான் அந்த லோகத்தோட தத்துவம், என்னோட தத்துவம். ஆக மனிதன் தென்கடல் வளாகம் பொதுமத்தின்றி
வெண்கொடியின் இலற்றிய உரிமையோர்க்கும் யாமம் ஒன்பது நாளை உடுப்பது இரண்டே பிரிதெவருக்கும் ஓருக்குமே என்று அழகாக பாடி சொன்னார். இந்த பாடலினுடைய தத்துவம் என்னன்னா, இருப்பதனையும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனா நீ அதை பண்ணாம இருந்தீங்கன்னா, இப்படி கொடுக்காமல் இருந்தீங்கன்னா துய்ப்போம் எனினே தப்புனப்பட வேண்டும். நீ இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் நீயே வைத்துக் கொண்டு நினைத்தால் அதனால் வருகின்ற பிரச்சனை உனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும். இது மனிதனுக்காகட்டும் ஒரு நாட்டுக்காகட்டும் நீ ஏற்றாலும் இது கொடுங்க. எல்லையை மீறி பிரச்சனை உருவாகிறது. துய்ப்போம் ஏற்படப்பட வேண்டும், இருப்பதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு அழகான தத்துவ அந்த புலவன் சொன்னான். சரி, பொதுவாக ஒரு தர்க்கம் ஒன்று உண்டு, whether end will justify the means or mean to face. கரிகா பிழுவளத்தான் மிகப்பெரிய வெற்றி அடைந்தான். வெண்ணி பரந்தலில் நமக்கெல்லாம் தெரிஞ்சது. வெற்றியை பாராட்டி புலவர்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு பெண் புலவர் மட்டும் அவங்க போய் பார்த்து ஒரு பாடலை பாடினார். பாடுகின்ற பொழுது அவனை பாடாமல் சேரமணனை பாராட்டி பாடினார். வலிமை பெற்றவன் நீ வென்றது பாராட்டத்தக்கது, ஆனால் போரிலேயே முறையை கண் கையாண்டவன் அவன். போரிட்ட பொழுது உன்னால் புறமுது புறத்திலே புண்பட்டவன். அங்கே புறத்திலே புண்பட்டதுனால அப்படியே அங்கேயே அமர்ந்து இருந்தான். ஆகவே உன்னை விட சிறந்தவன் அவன் சொன்னான். மிக அழகான ஒரு பாடல். நலியுறு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உரத்தின் மருக களியல் யானை கரிகால் வளவ சென்று பல அமர் பல கடந்த வழியோய் நின்னின் நல்ல நல்லவன் என்றே களியுறியான வெண்ணி பரந்தலை மிக புகழ் உலகம் எய்தி புறப்புண் நாணி வடக்கிருந்தோன் விழுப்புண்ணுக்கு பதிலாக புறப்புண் விடுத்தான். உன்னுடைய படை மிகச் சிறந்தது. எப்படி சிறந்ததுன்னா, கடல் இருக்கின்ற கடலையே உன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரக்கூடிய கப்பல் படை உன்னுடைய இருந்தது. மிகவும் சக்தி வாய்ந்த யானைப்படை உன்னுடைய உண்டு. நீ மிகச்சிறந்த வீரன். இப்படி இருந்தாலும் புறப்புண் பெற்றுவிட்டேன் என்று விழுப்புண் பெறவில்லை என்ற ஒரு பெண் புலவர். இன்னொரு காரணத்துக்காக சொல்ல விரும்புகிறேன். குயவர் குடியிலே வந்த பெண் அவள். நம்ம சொல்ல அந்த எஜுகேஷன் பாருங்க, எஜுகேஷன் அந்த காலத்திலே வந்து கல்வி முறை எப்படி இருந்ததுன்னா, குயவர் குடியிலே பிறந்த ஒரு பெண் ஒரு புலவராக முடிந்தது. அந்த பெண் ஒரு அரசனிடம் அவனை புகழாமல் மற்ற ஒரு தோல்வியுற்ற அரசனை பாட முடிந்தது. அந்த மாதிரி ஒரு சமுதாயம் இருந்த நிலையில் இப்படி அழகாக அந்த பாடலை பாடினார்.
அரசன் என்பவன் வீரம் மட்டுமல்ல, தன்னை ஒரு உயர்ந்த எண்ணத்தை கொண்டவனாக இருக்க வேண்டும். வீரம் என்பது வெற்றியில் மட்டும் இருக்க வேண்டியதில்லை, வீரம் என்பது தோல்வியிலும் இருக்க வேண்டும். செங்குட்டுவன் சேர மன்னன் கணக்கால் இரும்புறை சோழனோடு போட்டு தோல்வி விட்டு விட்டான். அவனை போய் அந்த ஒரு சிறையில் அழைச்சிட்டாங்க. அந்த சிறையில் இருக்கிறான். சிறையில் இருக்கும் பொழுது அங்க இருக்கிற சிறை காவலரை கூப்பிட்டு தண்ணி கேட்கறான். தாகமா இருக்கு. அரசனா இருந்தனால அவனுக்கு அந்த கேட்கிற துணி வேறமா இருந்திருக்கும். சிறையில் இருந்தாலும் கைதியா இருந்தாலும் ஒரு அரசனா இருந்தாலே அந்த கம்பீரத்துல கேட்டான், கண்ணி கேட்டான். இவன் தண்ணி கேட்ட அந்த துணி பிடிக்காமல் அந்த சிறைக்காவல் அவனப்பா சொல்றான், உன்ன உனக்கு அரசன் என்று நினைப்போ, இன்னைக்கு நீ ஒரு சிறை கைதினம். கூட சொன்னான், அப்படி சொல்லாத, ஒரு காலத்தில் அரசனா இருந்தவன், இன்றைக்கு அவன் கைதியா இருக்கலாம் அப்படின்னு தண்ணியோட தண்ணியடுக்க போறான். தண்ணி எடுத்துட்டு திருப்பி வர்றான். திருப்பி வந்து பார்த்தா இறந்து போயிட்டான். ஏன் அவன் ஏன்னா இந்த இடைப்பட்ட காலத்துல அவன் யோசிச்சு பார்க்கறான், எப்படி இருந்தவன், நம்ம எந்த மாதிரி ஒரு குலத்திலே வந்தவன். இதுக்காக தண்ணிக்காக போய் இப்படி பண்ணிட்டேன். குழவி இருப்பினும் ஊந்தடி பிறப்பினும் உயிரெழுந்த என்றெண்ணி வாழில் தப்பார். குழந்தை பிறந்து இறந்தாலும் குழந்தையாக இல்லாமல் வெறும் பிண்டமாக இருந்தாலும் தமிழர் அதை இழுக்கென்று கருதி அதனை வெட்டித்தான் புதைப்பார். இப்படிப்பட்ட ஒரு குடியில் பிறந்த நான் இன்னைக்கு எப்படி ஆகும், தொடர்போடு ஞவளியின் இடர்பழி இல்லிய கேளில் கேளியில் வேளாண் சிறுபதம். ஒரு நாயை வச்சு கட்டி போட்டோம்னா சுத்தி சுத்தி வரும். கட்டி போட்ட நாய்க்கு எப்பொழுது சாப்பிட உணவு கிடைக்கும் என்று தேடும். அதுபோல அவனை சார்ந்தவர்களுடன் இருந்து நான் தண்ணிக்காக ஏங்கிட்டேன். மதுகை இன்றி வயிற்று தீ தனிய தான் இறந்து உண்மை உணவை உண்வரோ இவ்வுலகத்தானே என்றாக. என்னுடைய தன்மானத்தை விட்டு இந்த தண்ணி நான் குடித்தேன்னா தமிழன் என்ற இலக்கணத்திற்கு நான் உரியவன் அல்ல என்று அவன் தண்ணியை கொண்டு வந்து அந்த அந்த காவலன் வந்து ஐயா குடியுங்கள், ஒருவன் இரண்டு காலங்களும் ஒருவன் நல்லவன், ஐயா குடியுங்கள் என்று வைக்கிறான். தங்கி வைத்து போனு பார்த்தால் அங்கே இந்த மண் இங்கே இறந்து கிடக்கிறான். இது தமிழருடைய வீர உணர்வை, தன்மான உணர்ச்சியை புறம் அழகாக கூறுகிறது. மிக அற்புதமான ஒரு ஒரு பாடல். இந்த வீரத்துக்கு இது ஒரு ஒரு அரசனுக்கு மட்டுமல்ல, ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு இந்த வீரம் உண்டு. அப்ப யார் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த கிழவி நடந்து போயிட்டு இருக்க பொழுது கவலை துவந்த முகத்துடன் இன்னொரு கிழவி உட்கார்ந்துருக்கிறான். அந்த கிழவியை பார்த்து இந்த அபை கிழவியை கேட்கறான், என்ன காரணம் நீ இப்படி ஒரு அமை ஒரு ஒரு வருத்தத்தோட உட்கார்ந்துருக்க. அதற்கு அந்த கிழவி சொன்னான், என்னுடைய மகன் போருக்கு போயிருக்கிறான், போர் முடிந்தது என்று கேள்விப்பட்டேன். இரண்டு விஷயங்கள் நடந்தாலும் சந்தோஷப்படுவேன். ஒன்று, போரிலே வெற்றி பெற்று உயிரோடு என் மகன் பகைவருடைய தலையை கொய்து பந்தாடினேன் என்று செய்தியோடு வர வேண்டும். அல்லது
விழுப்பும் பெற்று வெள்ளை துணி போட்டு போட்டிய பாடையிலே வர வேண்டும். மாற்றாக என்னன்னா, அவன் உயிரோடு வந்தாலும் புறப்புண் பெற்று வந்தால் என்னை விட வருத்தப்படுவது யாரும் கிடையாது. மிக அற்புதமான ஒரு பாடல், வெள்ளை வெள்ளையாட்டு செச்சை போல தன்னோர் அணைய இளைஞர் பழையிருப்ப பலர்நீதி மீட்டிய மண்டை என் சிறுவனை கால்களில் கட்டிலில் கிடத்தி தூவில் ஆடை போற்றியதென்ன கால்கள் கால் கட்டில்னா கால் இல்லாத கட்டில் பாடை நம்ம சொல்றோம் பாருங்க. இந்த காலம் வெள்ளாடை போட்டு அந்த காலத்திலேயே 2000 வருடத்துக்கு முன்னே அந்த பழக்கம் இருந்திருக்கு. பாடை விட்டு அதிலே வெள்ளை ஆடையை மேலே போர்த்தி எடுத்து வருவார்கள். 4 கால்கள் இல்லாம இல்லாத ஒரு கட்டில் என்று காலில் கட்டில் என்று சொன்னார். இது தமிழருடைய வீரத்திற்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டு. புலவர்களுக்கும் அரசர்களுக்கும் உள்ள உறவு மிகச்சிறந்த உறவு அந்த காலத்தில். கபிலர்களை சொல்லலாம், பாரி கபிரன் பாரியுடைய உறவு மிகவும் வித்தியாசமானது. அவைக்கும் அதிகமானக்கும் கபிலர் என்று சொல்வார், பாரியை இகழ்வது போல புகழ்வார். என்ன பாரியை பெருசா சொல்றீங்க? பாரி பாரி என்று பலரேற்றி ஒருவனை புகழும் சென்னார் புலவர்கள் இந்த பாரியை பற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். பாரி ஒருவன் மட்டுமல்ல, மாரியும் உண்டு இவ்வுலகில் உலகத்தலால். இந்த பாரி மட்டும் இருக்கான், ஏன் தான் உலகத்தை காப்பாத்திருக்கேன். அந்த அளவுக்கு பாரிக்கும் கபிலருக்கும் உள்ள நட்பு. மற்ற பாடல்கள் பத்தி பண்ணி பேச வேண்டிய அற்ற திங்கள் விண்ணிலவில் நமக்கெல்லாம் தெரிஞ்ச பாடல்கள் தான் அந்த பாரி மகளிர் பாடிய பாடல். அவைக்கும் அதிகமான உறவு ரொம்ப ரொம்ப ஒரு அபரிதமான உறவு. இதுல 2 விஷயம் நம்ம பார்க்கணும். நட்பு ஒன்று, 2வது தமிழ் என்ற மொழிக்கு அந்த மன்னர்கள் கொடுத்த மரியாதை. பாரி அதியமானை பார்க்க அவை ஒரு நாள் போகிறார். தமிழ் மூதாட்டி போகிற பொழுது பகல் நேரம் கல்லாடு கல்லாடு கூடிக்கொண்டிருக்கிறார். அப்போ அதற்கு சற்று முன்புதான் அது ஏன் காட்டுக்கு செல்கிறான். அந்த கதை நமக்கு தெரியும். காட்டுக்கு போனான். காட்டுக்கு போய் அங்க மலை மேல ஒரு அழகான ஒரு கனி இருக்கிறது. மலை உச்சியில் இருக்கு. மலை எப்படின்னா, மலை உச்சியிலே 2 பாறைகளுக்கு நடுவே அந்த அந்த அது ஒரு கனி இருக்கிறது. அதை பார்த்த உடனே அதியமான் கேட்கிறா, என்ன இந்த மலை உச்சியில இருக்கிறது, இதுல என்ன என்ன காரணம் அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற அந்த மலைவாசிகள் சொல்றாங்க, இது மிக அரிய கனி. இந்த கனியை யார் யார் முன்கிறார்களோ அவர்களுக்கு இறப்பு என்பது அவ்வளவு அவ்வளவு எளிதில் வராது. அப்படியான் இவனே அந்த மலை மேல போய் ஏறி அந்த மலை இடுக்கில் இருக்கின்ற அந்த நெல்லிக்கனியை எடுத்து எடுத்து வந்து வச்சுட்டான். கூட இருக்கின்ற அமைச்சர்களுக்கும் தளபதிகளுக்கும் மன்னன் எப்பொழுது இந்த கனியை சாப்பிடுவான் என்று ஒரு பார்ப்பதற்கு ஒரு ஆசை. அவன் அந்த கனியை எங்கே பக்கத்திலே வைத்துக் கொண்டு விட்டான். நெல்லிக்கனியை வைத்துக்கிட்டு இந்த தமிழ் மூதாட்டி இங்க போன உடனே உட்கார சொல்லிட்டு, அம்மா அப்பா பசியோட வந்திருப்பீங்க, இதை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. அந்த அம்மாவுக்கு தெரியல, ஏதோ நெல்லிக்கனி கொடுக்குறான்னு சாப்பிட்டுச்சு. ஆனால் மற்றவர்களுடைய பார்வை அங்கே வேறு விதமாக இருந்தது. ஆனால் பசியின் மிதியாக நம்ம சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அவர்கள் பார்க்குறப்போ அதில் ஒரு வித்தியாசம் அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஏன் எல்லோரும் இதை கூர்ந்து கவனிக்கிறாள் என்று. அப்போ அங்கே இருக்க ஒருத்தர் கேட்டவுடனே அவங்க சொன்னாங்க, இந்த கனி எவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டணும் அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. அரசன் மக்களை காப்பவன், அவன் சாப்பிடாமல் இந்த கனியை வந்து ஒரு வயசான ஒரு கிழவி கொடுத்துட்டான் அப்படின்னு.
மனசு தாங்க முடியாம நம்ம ஒரு ஒரு பாட்டு பாடினாங்க, வளம்படு வாழ்வாள் ஏந்தி ஒன்னார் களம்பட கண்ட கடல் துடி தடுக்கை, மிகச்சிறந்த வாளை கையில் ஏந்தி ஏந்தி கொண்டிருப்பவன், காலிலே வீர கலர் அணிந்திருப்பவன், போரொழு திருவின் புலந்த ரஞ்சி, எங்கு சென்றா எங்கு சென்றாலும் வெற்றியை தேடிக்கொண்டிருப்பவன், பால்புரை பிறழிவுகள் பொழிந்த ரஞ்சி, நீலமணியிடத்து ஒருவன் போல மண்ணுக பெருமணியே, தலையிலே பால் போன்ற நிலாவை அணிந்த விஷத்தை ஆழகால விஷத்தை தன் தொண்டையிலே நிறுத்திக் கொண்டிருக்கின்ற சிவபெருமானைப் போல நீ வாழ்க மண்ணுக பெருமணியே, தொன்னிலை பெருமலை பெருமலை சிறியிலை கனியிலை விடகத்து ஆதல் தன்னகத்து அடக்கி சாதல் நீங்க நீ எனக்கு இந்த நயன், இப்பேற்பட்ட ஒரு பழத்தை உனக்கு இல்லாம எனக்கு நீ கொடுத்த நீ மிகச்சிறந்த வீரன், உனக்கு பிறகு உன்னுடைய வருங்காலம் இந்த நாட்டை ஆள வேண்டும், ஆனால் நானோ வயதான ஒரு கிழங்கு, சாதாரண ஒரு ஒரு புலவர், இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறேன், நீ சாப்பிடாம எனக்கு கொடுத்தியா, இப்படி தழுதழுத்து போய். அதுக்கு அவன் சொன்னான், தாயே இன்றைக்கு நான் அரசன், நாளைக்கு என்னுடைய குழந்தைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் இந்த அரசாட்சி நின்று போகும், இது இயற்கை, ஆனால் உன்னுடைய தமிழ் என்றும் அழியாது, அழியப்படக்கூடிய பொருள் இந்த யாக்கை, ஆனால் தமிழ் என்ற மொழி என்றும் அழியாது, அப்படியே அது எமோஷனல் ஆயிப்பு சம்பாக்கு. ரொம்ப அப்படி எமோஷனல் அமைப்பாங்க, யாழொடும் கொல்லா குழலொடும் கொல்லா பொருள் அறிவரா, ஆயினும் அருள் மந்தனால் தந்தையர்க்கு புதல்வல் தன் மடலை என் வாய்ச்செல்லும் அண்ணன் ஒன்னால் ஒன்னார் கடிமது அருண் பழம் கண்ட எடுமான் அஞ்சி நீ அருள் மாறே என்று சொன்னார். என்னுடைய வார்த்தை என்ன பெரிய வார்த்தை, ஒரு மனிதனுக்கு மிகவும் இனிமையானது என்னன்னா தன்னுடைய குழந்தைகளுடைய மழலை சொல், அதுபோல என்னுடைய வார்த்தை உனக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும், நான் அப்படி ஒன்றும் பெரிய பெரிய தமிழுக்கு தமிழ் புலவர் இல்லை, இது உங்களுடைய கருணையின் மிகுதியை காப்பிக்கலாம், ரெண்டு விஷயம் இல்ல, தமிழ் மன்னன் ஒருவன் தமிழை தனக்கு மேலாக நினைத்தது உண்டு, இரண்டாவது அந்த அந்த புலவரோட அந்த உறவை புனிதமாக மதித்தது. இப்படி இந்த அவை பாடிய பிறகு அதியனை பார்த்து பார்க்கிறப்போ ஒரு சோகமான ஒரு 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 உணர்வு அந்த இந்த மாதிரி அவளுக்கு தெரிஞ்சிருந்தா அவை அவள் கேட்டார், என்ன காரணம், அவன் சொன்னான், அதியன் சொன்னான், தாயை என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், போருக்கு அஞ்சியவன் நான், போர்னா எனக்கு சர்வசாதாரண விஷயம், ஆனா இன்றைய சூழ்நிலையில் நான் போருக்கு தயாராக இல்லை, பக்கத்தில் இருக்கிறான தொண்டமான என்னை போருக்கு கூட்டு அழைத்துக் கொண்டே இருக்கிறான், என்னுடைய படை வீரர்கள் எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்கள், சமீபத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சண்டை போட்டிருக்க, இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி மீள்வது என்று தெரியவில்லை, அதாவது புலவர்களுக்கும் அரசர்களுக்கும் இருந்து இருந்த ஒரு உறவை பற்றி நான் சொல்லிருக்கிறார் சொல்லப்படுறேன், இந்த தமிழ் மூதாட்டி அதிக மாநிலத்திலிருந்து தொண்டை மாநிலம் போகிறார்,
போகின்ற பொழுது அங்க நேரம் போன உடனே அவன் தொண்டைமான் தெரிந்து கொண்டான், அரசனுக்கு தெரியல இந்த மாதிரி எதிர்க்கு வந்திருக்கின்ற தூது வந்திருக்கான். நேரா கூட்டிட்டு போய் அது தன்னுடைய படக்கலைகளை எல்லாம் காமிக்கிறான். ஒரு பக்கம் அவங்க கத்தி இருக்கு, ஒரு பக்கம் அப்படியே வேல் அம்பு எல்லாம் அப்படியே பல 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 இருக்கு. எதுக்கு காமிக்க அப்படின்னா, எனக்கு என்னுடைய படக்கலன்களை பார், என்னுடைய அணிக பழிக்கனுடைய அணிகலன்கள் எல்லாம் நீ பார்த்து பாரு, என்னுடைய சக்தி என்ன, தொண்டமா அதிக என்னுடைய சக்தி என்னன்னு காமிக்கா சொன்னான். அதற்கு அந்த அம்மா பார்த்துட்டு ஒரு ஒரு அழகான ஒரு பாடலிலே ஒரு பதில் நம்ம சொல்றாரு. நீ சொல்ல நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், உன்னுடைய படக்கடலங்கள்லாம் அப்படியே புத்தம் புதுசா இருக்கு, அப்படியே தொடச்சு எண்ணெய் எல்லாம் பூசி அப்படியே பல பல பலன் இருக்கு. அங்கே என்னுடைய தலைவன் இருக்கிறான அதியமான், அவனுடைய படக்கடல்கள் எல்லாம் அப்படியே உடஞ்சு போய் அப்படியே அப்படியே எல்லாமே ஒரு கொள்ளருடைய பட்டையில இருக்கு. இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னா, நீ இது வரைக்கும் நீ வந்து எப்பவும் புதுசாக நம்ம லாயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக புக்ஸ் நிறைய வச்சிருப்போம், எஸ்இசி நிறைய வாங்கி புக்ஸ் புக்கே வச்சிருப்போம், அப்படியே கவரோட அப்படியே இருக்கும் பாதி பாதி புக்கு. ஜஸ்ட்டு வந்து ஒரு ஷோக்கு வச்சிருப்போம் நம்ம லாயர்ஸ் ஜட்ஜஸ் எல்லாமே, என்ன அதை படிக்காம அப்படியே வச்சிருக்கோம் அப்போ பார்த்த ஒரு ஒரு இதுக்காக. நீ வந்து சண்டையே போடாதவன், அவன் அவன் பல சண்டையை பல போர்களை பார்த்தவன், அதனால தயவு செய்து அவனை போரிட்டால் நீ தான் தோற்ப என்ன ஆகும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. தமிழ் மூதாட்டிக்கு ஒரு அரசன் கொடுத்த மதிப்பு அது. இதே மாலை எழுந்து பீலி சூடி கடிகித நோன்கால் திருத்தி திருத்தி நெய்யணிந்து பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து அவ்வே கடியுரை கவ்வே பல படைவீரை படை வேலுண்டு என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்டும் எல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணலின் பைநுதி வேலேன்னா. இப்படி தமிழ் மூதாட்டிக்கு அரசன் கொடுத்த அந்த மதிப்பு. கொரோனா நோட்டில் பல விஷயங்கள் நான் சொல்ல எனக்கு தெரிந்த விதிலாம் சொல்லியிருக்கேன். நான் ஒரு அரசனுக்கு புலவன் சொல்ல அறிவுரையாகட்டும், மனித மனிதர்களுக்கு புலவர் சொன்ன அறிவுரை ஆகட்டும். இது ஒரு கடல் மாதிரி, இந்த கடல்ல எனக்கு தெரிந்த ஒரு சில சில விஷயங்கள் தான். மன்னர்களுக்கு அறிவுரை சொன்னது ரொம்ப அதிகம், மன்னர்களும் அதை கேட்டு அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஆட்சி செஞ்சிருக்காங்க. இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அதை மனதில் கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். நீதிபதியாக இருக்கட்டும் அல்லது ஆட்சியாளராக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம குறநாட்டில் கத்துக்க வேண்டியது இருக்கு. கரெக்டாக ஒரு மணி நேரம் பேசுனா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே நான் எப்படி முதல்ல சிவசண்முகம் பேசுறப்ப நான் சொன்னேன், நான் சிவசண்முகம் இந்த டாபிக்ல பேசலாமான்ட்டு அவர் சொன்னார். நீங்க பேசுங்கன்னு தெரியல, நீதி அரசர் மகாதான அவர்கள் கேட்டேன், அவர் கேட்டேன் மகாதான் சொன்னார் உங்களுடைய செயலியை நீங்கள் பேசுங்க இப்போ பேசுங்கன்னு. சரியா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஏதாவது ஏதாவது என்ன, அது ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட். இது ஒரு முக்கியமான காரணம் முதல்ல சொன்னேன் நான், அது அவர் மகாதான அவர்கள் நான் பேசிட்டு சொன்னேன். எனக்கு அது புறநானை பற்றி அதிகம் தெரியாது, ராமலிங்கம் அவர் மாதிரி நான் ஒரு பெரிய தமிழ் அறிஞர் கிடையாது. இதெல்லாம் கூட நிறைய விஷயங்களை நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம்னு எனக்கு தோணுது. எனக்கு ஆயிரக்கணக்கான பொக்கிஷன் நம்மளை கொட்டி கிடக்குது, எங்கேயோ நம்ம வந்து நம்மளை மறந்து சென்று கொண்டிருக்கிறோம். திரும்பி நம்ம நம்ம நம்மளுடைய பாரம்பரியத்தை நோக்கி செல்ல வேண்டும். தமிழ் என்ற ஒரு இருக்க ராமலிங்கம் சொன்ன மாதிரி அளப்பெரும் கடல் அது, கம்மன் சொன்ன மாதிரி அதில் நாங்களாம் சாதாரண ஒரு 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 சாதாரண ஒரு நம்மளுக்கு ஒரு கடல்நிலை மாணவர்கள். ஆனால் எங்களை போன்ற ஒரு கடல்நிலை மாணவர்கள் இருந்து ஒரு ஒரு இன்னும் சிலருக்கு ஒரு தமிழ் ஆர்வம் உருவாகும் என்றால் அதுதான் அதுதான் நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய ஒரு ஒரு தமிழ் சாய்க்கு செய்த ஒரு கடமையாக நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு மிகவும் நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி ஐயா. ஒரு மாலை நேரத்தில் பல சிறந்த சிந்தனைகளை மனசில் பதிய விட்டீங்க. புறநானூற்றின் வழியில் தமிழனுடைய அடையாளத்திலிருந்து துவங்கி ஒரு தனி மனிதனுக்கு எது உயர்வை கொடுக்கும் என்றதை தொட்டு அதன் பிறகு கல்வியினுடைய முக்கியத்துவம்
பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்கள் எவ்வாறு உணர்ந்திருந்தார்கள் என்பதை தொட்டு அரசன் எவ்வாறு இருந்தான் என்றும் தமிழுக்கு அரசன் கொடுத்த மரியாதையையும் புலவர்கள் அரசர்களிடமிருந்த உறவு முறைகளையும் தொட்டு இறுதியாக அந்த தமிழரின் அடையாளத்திலும் தொடங்கி ஒரு தமிழர்களுடைய வரலாற்றை கொண்டு வரும் முகமாக இந்த பேச்சை நீங்கள் அமைத்தீர்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பேச்சை கேட்ட பலரும் புறநானூற்று பாடலை தேட வேண்டியிருக்கும், அந்த புத்தகங்களை தேட வேண்டியிருக்கும். அதுவே ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றிங்க. நண்பர் விஎஸ் கேசவன் இறுதியாக நன்றி வைக்கிறோம். ஒரு விருந்து நீதியரசர் திரு எம் எம் சுந்தரேஸ் அவர்களின் இந்த புறநானூற்று பார்வை உரை, அந்த விருந்துக்கு பிறகு போடப்படும் ஒரு சிறு பீடா இந்த நன்றி உரைன்னு வச்சுக்கலாம். பெரும்பாலோருக்கு புறநானூறு தெரியும், ஆனால் அதில் பாடல் எதுவும் தெரியாது. அதே மாதிரி பெரும்பாலோருக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த வரி நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், ஆனால் அது புறநானூற்று பாடல் என்பது தெரியாது. அதே மாதிரி அந்த பாடலோட இரண்டாவது அடி தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறதும் தெரியாது. அட்லீஸ்ட் எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாடலில் வர்ற கடைசி இரண்டு அடிகள் மாச்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே, எவ்வளவு அற்புதமான வரிகள். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இன்றைய துதிபாடல் நிலைமைய ஒருவேளை அப்போ இருந்துதான் தெரியல, இன்னைக்கு வரும்னு கணிச்சு பாடுனாங்களான்னு தெரியல. இதுக்கு இணையா ஒரு குரல் சொல்லணும்னு சொன்னா, பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து, அந்த குரலை சொல்லலாம். மொத்தத்தில் நீதியரசர் அவர்கள் அந்த பாடலையும் அது அதோட இணைந்து வேறு மற்ற சில அற்புதமான பாடல்களையும் மிக அற்புதமாக ஒரு மணி நேரம் சுவைபட கூறினார்கள். அவர் தனது நேரத்தை நமக்காக ஒதுக்கி இந்த நல் உரையை வழங்கியதற்கு நமது ஸ்டடி சர்க்கிளின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் நீதியரசர்கள் திரு சத்யநாராயணன் அவர்கள், திரு கிருபாகரன் அவர்கள், திரு மகாதேவன் அவர்கள், திரு சுரேஷ்குமார் அவர்கள், திரு பார்த்திபன் அவர்கள், திரு வைத்தியநாதன் அவர்கள், திரு பாரதிதாசன் அவர்கள், திரு இளந்திரையன் அவர்கள், திரு ஜெயச்சந்திரன் அவர்கள், திரு கோவிந்தராஜ் அவர்கள், அவர்கள் அனைவரும் தங்களது நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கூடவே மூத்த வழக்கறிஞர்களும் மற்ற வழக்கறிஞர்களும் ஆர்வலர்களும் இதில் நிறைய கலந்து கொண்டிருக்கிறீர்கள், அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நமது இந்த நிகழ்வில் புறநானூறு ஒரு பார்வை என்ற தலைப்பில் நீதியரசர் சுந்தரேஷ் அவர்கள் பேசிய உரையை கேட்டு அதன் மீது தங்களது கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் பல நீதியரசர்கள். அவர்களுடைய கருத்துக்களின் தொகுப்பு அடுத்த தொகுப்பாக வெளியிடப்படுகிறது.